கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்கள் வாழும் இடமங்கும் முள்ளிவாய்க்கால் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தமிழர்கள் வாழும் தேசமெங்கும் இன்று ஆரம்பமாகின்றது நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்கள் குருதி கொடைகள் நினைவு கூறல்களும் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் பல தரப்புகளாலும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன பிரதான நிகழ்வு முள்ளிவாய்க்கால் மண்ணில் மே பதினெட்டாம் தேதி இடம்பெறவுள்ளது உள்ளது ஸ்ரீலங்கா அரச படைகளால் மிக குறுகிய நிலப்பரப்புக்குள் முற்றுகையிடப்பட்ட பல லட்சம் தமிழ் தரை கடல் வான் மூன்று மார்க்கங்களிலிருந்தும் மூக்கத்தனமான குண்டு தாக்குதல்களை எதிர்கொண்டனர் லட்சோப லட்சம் தமிழ் மக்களை சிங்கள அரச படைகள் அநியாயமாக கொன்று குவித்தன போதாக்குறைக்கு அந்த மக்களுக்கான உணவு மருந்துகள் என்பவற்றை அனுப்பாமல் துடிதுடித்தும் சிறிலங்கா அரசு சாகடித்தது இறுதி போர் என முள்ளிவாய்க்கால் மண்ணில் அரங்கேறிய இந்த கோர தாண்டவத்தின் பதினஞ்சாவது ஆண்டு இன்றாகும் அந்த போரின் இறுதி வாரத்திலேயே பல ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வு கருக்கப்பட்டது பல ஆயிரக்கணக்கானோர் எங்கு இருக்கின்றனர் என்று தெரியாத அவலம் உருவாகியது பல குழந்தைகளை அனாதைகளாக்கியது இந்த பேரவத்தின் நினைவு வாரம் தமிழர்கள் பறந்து வாழும் இந்த பூமிப்பந்தின் எல்லா திசைகளிலும் இன்று ஆரம்பமாகின்றது உணர்வுபூர்வமாக நினைவுகூறுகளை நினைவுகூரல்களை கடைபிடிக்க தமிழர்கள் தயாராகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக களியாட்டங்களை தவிர்ப்போம் தேசமெங்கும் நினைவு கூறுவோம் அறைகூகள் விடுக்கிறார் சரவணபவன் ஈழத் தமிழர்கள் வாழ்வில் பெருந்துயர் தோய்ந்த மறக்கவே முடியாத பெரும் வழியை தந்து சென்ற முள்ளிவாய்க்காலினும் பேரவலத்தின் நினைவு நாள் இன்று ஆரம்பமாகின்றது இந்த ஒரு வாரத்துக்கு நாம் களியாட்டங்களை தவிர்த்து குறுகிய நிலப்பரப்புக்குள் கொன்று குவிக்கப்பட்ட எங்கள் உடன்பிறப்புகளுக்காக ஆத்மார்த்தமாக வழிபடுவோம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சரவணபவன் அரைகூவல் விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஜால் பல்கலைக்கழகத்தில் குருதி கொடை முகாம் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவேந்தி குருதியால் தோய்ந்த நாம் தேசத்துக்காக ஒரு துளி குருதி எனும் தொனிப்பொருளிலான குருதி கொடை முகாம் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டதா மீண்டும் கூறுகிறார் சுமந்திரன் எம்பி இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போதான குற்றங்கள் தொடர்பான ஐநா உரிமைகள் பேரவையால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதன் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையொட்டி அவர் வெளியிட்டுள்ள நீண்ட ஊடக அறிக்கையில் முக்கியமானவை வருமாறு முள்ளிவாய்க்கால் கொடூரம் உலகமே பார்த்திருக்க அரங்கேற்றப்பட்டு பதினஞ்சு வருடங்கள் இன்று நிறைவடைகின்றன இன்று வரை இந்த சர்வதேச குற்றங்களுக்காக ஒருவருக்கு எதிராகத்தானும் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை ஒருவரும் குற்றவாளியாக காணப்படவும் இல்லை ஐக்கிய நாடுகள் மனிதன்மைகள் பேரவை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஓஎஸ்எல் என்ற முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்தி அதன் அறிக்கையை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் மாதத்தில் வெளியிட்டிருக்கின்றது அந்த அறிக்கையிலும் அதற்கு முன்னர் ஐநா செயலாளர் கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தொராம் தேதியிடப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையிலும் போரின் இறுதிக்கட்டங்களில் பல சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் முதலாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சிறிலங்கா அரச அனுசரணையுடன் நிறைவேற்றப்பட்ட முப்பதின் கீழ் ஒன்று என்ற தீர்மானத்தில் சர்வதேச விசாரணையாளர்கள் சட்டத்தரணிகள் வழக்கு தொடனர்கள் மற்றும் நீதிபதிகளினுடைய பங்கேற்புடன் நீதிமன்ற பொறுமுறை ஒன்றை ஏற்படுத்துவதாக உறுதி கூறப்பட்டிருந்த போதிலும் சிறிலங்கா அரசு பின்னர் அந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கி விட்டது என்று அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்களும் நினைவு ஊர்தி பவனியும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையால் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரவணபவனின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நேவேந்தர் பாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்களும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனி ஆரம்பமும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவி முண்டலில் இடம்பெறும் நினைவு ஊர்தி பவனி ஜால்நகரில் தொடர்ந்து பயணிக்கும் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை தென்மராட்சியிலும் பதினான்காம் தேதி வடமராட்சியிலும் பதினைஞ்சாம் தேதி கோப்பாய் மாணிப்பாய் நல்லூர் பிரதேசங்களிலும் பதினாறாம் தேதி வட்டுக்கோட்டையிலும் பதினேழாம் தேதி வேலனையிலும் பதினெட்டாம் தேதி காரைநகரிலும் ஊர்தி பயணிக்கும் இறுதி நாள் நினைவேந்தல் சங்கானை பேருந்து திரைப்படத்தில் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நினைவேந்தலில் அடக்குமுறைகள் இலங்கையை கண்டிக்குக பிரிட்டன் எம்பி வலியுறுத்து தமிழர் தாயகப் பகுதிகளான வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு எதிரான இலங்கை இராணுவத்தின் ஒடுக்குமுறைகளை பிரிட்டன் கண்டிக்க வேண்டும் என்று பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் கொல்பேர்ன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் மனித பேரவளம் தொடர்பிலும் நினைவேந்தல்கள் தொடர்பிலுமே கொல்பேர்ன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழ் நாள்காட்டியின் மிகவும் துயரமான நாள்களை முள்ளிவாய்க்கால் குறிக்கின்றது முள்ளிவாய்க்காலின் இறுதி இராணுவ நடவடிக்கையின் போது ஒரு லட்சத்தி அறுபத்தி தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இது ஓர் இனப்படுகொலை இலங்கை இராணுவம் யுத்த சூனிய விலையத்தில் கண்மூடித்தனமான குண்டுவீச்சினை மேற்கொண்டது படுகொலைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் போன்றவற்றில் ஈடுபட்டது தமிழர் தாயகப் பகுதிகளான வடக்கு கிழக்கில் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு எதிரான இலங்கை இராணுவத்தின் தொடரும் ஒடுக்குமுறைகள் குறித்து கவலை கொண்டுள்ளேன் இந்த உரிமை மறுப்புகளுக்கு எதிராக பிரிட்டன் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் சுதந்திரமான வெளிப்படையான ஜனநாயக சமூகத்தில் மக்கள் நேவேந்தலில் ஈடுபடுவதற்கு எதிராக அடக்குமுறையில் ஈடுபட முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழின படுகொலை நினைவேந்தலுக்கு அணிதிரல்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அழைப்பு தமிழின படுகொலையான முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலுக்கு அனைவரையும் வடக்கு வழக்குகளுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது தமிழின படுகொலையின் பதினைஞ்சாவது ஆண்டின் நினைவேந்தல் நிகழ்வுக்காக முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் நேற்று சிரமதான பணியும் நினைவேந்தல்களுக்கான அழைப்பு விடுக்கும் ஊடக சந்திப்பும் நேற்று மாலை இடம்பெற்றது முள்ளிவாய்க்கால் நிவேந்தல் பொதுக்கட்டமைப்பை சேர்ந்த இணைத்தலைவர்களில் ஒருவரான தென்கையிலை ஆதிநீரத்தைச் சேர்ந்த தவத்திரு அகத்தியர் அடிகளார் பதினைஞ்சாவது இனப்படுகொலை நிவேந்தலுக்கான அழைப்பை ஊடகங்கள் வாயிலாக விடுத்தார் ஒவ்வொரு ஈழ தமிழனதும் வரலாற்று கடமையும் உரிமையும் கூட இதை நினைவில் கொண்டு இன்று வரை நீதி வழங்கப்படாத இனப்படுகொலையின் இவ்வாண்டிற்கான நினைவேந்தல் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி முற்பகல் பத்து முப்பது மணிக்கு முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நடைபெறும் எனவே அனைவரும் பேதங்களை துறந்து சுயலாப சுய விளம்பரப்படுத்தல்களை கடந்து எமது பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றுபட்டு தமிழர்களாக இந்நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் அன்று மாலை ஆறு மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் மணி ஒளி எழுப்பப்படுவதுடன் அத்துடன் அன்று மாலை ஆறு மணிக்கு அனைத்து ஆலயங்களிலும் கோவில்களிலும் மணி ஒளி எழுப்பப்படுவதுடன் அன்று இயலுமான வரை முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் பரிமாறி தமிழின அழிப்பினை கூறுவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிங்கள பொதுமக்களும் ஆர்வத்துடன் பெருகினர் மென்னார் பள்ளிமுனை பகுதியில் நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது இந்நிலையில் அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சிங்கள பொதுமக்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆர்வத்துடன் பெருகினர் மென்னார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மென்னார் பள்ளிமுனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் மென்னார் பள்ளிமுனை முனை பெருக்க மரத்துக்கு முன்பாக இடம்பெற்றது பள்ளிமுனை பொதுமக்கள் இளைஞர் ஜுவதிகள் உட்பட அதிகளவான மக்கள் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அறந்து சென்றனர் அதே நேரம் அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட சிங்கள பொதுமக்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆர்வத்துடன் அறந்தியமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெருமுனவின் அரசியல் செயற்பாடு நாமலிடம் கேட்டறிந்த அமெரிக்க தூதுவர் பொதுஜின பிரமுணவின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் நாமலிடம் கேட்டறிந்தார் அமெரிக்க தூதுவர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலிசங் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கிடையிலான உறவை வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா புதன பிரமணவின் அரசியல் செயற்பாடுகள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள இளைஞர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது தான் நாமல் ராஜபக்சவுடன் கேட்டறிந்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருடன் அரசியல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்த சிறந்த கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்ததாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக யுக்திய சோதனை ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் கைது போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய சோதனை நடவடிக்கையில் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுபத்தி நாலு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சோதனை நடவடிக்கையில் நாற்பத்தொரு கிலோகிராம் கிராம் ஹீரோயின் போதைப்பொருளும் நாற்பத்தி மூன்று கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் மூன்று லட்சம் போதை மாத்திரைகளும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பலமுறை பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொறுப்பு கூறலுக்கு இலங்கையை உட்படுத்துவேன் இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக நியமிக்கப்படவுள்ள எலிசபெத் தெரிவிப்பு இலங்கையில் பொறுப்புக்குரல் உண்மை நல்லக்கம் நீதி போன்றவற்றிற்கு ஆதரவளிப்பேன் என இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக நியமிக்கப்படவுள்ள எலிசபெத் ஹே ஹொட்ஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க செனட்டின் வெளிவார குழுவின் முன்னிலையில் கருத்தறிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளேன் உண்மை நீதி நல்லக்க பொறுப்பு குரலுக்கு நான் ஆதரவளிப்பேன் எனவும் சர்வதேச தராதரத்திற்கு அனைவரையும் பொறுப்பு குரலிற்கு உட்படுத்துவேன் எனவும் எலிசபெத் ஹே ஹொட்ஸ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விலம்புடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எங்களை கண்டு ஏனைய கட்சிகள் அஞ்சுவதால் எம்மை அளிக்க ஏனையோர் சதி தங்களுக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களை ஒழிக்க ஒன்றுபடுகின்றனர் என்கிறார் சஜித் பிரேமதாச நாட்டில் உள்ள பிரதான கட்சிகள் பலவும் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியை கண்டு அஞ்சுகின்றன எனவே அவை அனைத்தும் ஒன்றிணைந்து சதித்திட்டம் கொண்டிருக்கின்றன ஆனால் எந்தவொரு சதித்திட்டத்திற்கும் மக்கள் ஏமாறப் போவதில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இவ்வாண்டுறுதியில் பொதுமக்கள் சுகம் உருவாகும் எம்மை பற்றி சிந்தித்து அனைவரும் அச்சமடைந்துள்ளனர் மொட்டு ஜானை திசை காட்டி என அனைவரும் எம்மை கண்டு அஞ்சுவதால் அவர்கள் அனைவரும் இணைந்து எமற்கெதிராக சதித்திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கின்றனர் எந்த ஒரு சதித்திட்டத்தாலும் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை ஏமாற்ற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிறுமியின் கை அகற்றப்பட்ட விவகாரம் பரிகாரம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவிப்பு ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவரின் கை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பரிகாரம் கிடைக்கும் என நம்புவதாக பணிப்பாளர் வைத்தியகலாநிதி சத்தியமூர்த்தி கூறியுள்ளார் காய்ச்சல் காரணமாக ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த வைசாலி என்ற சிறுமியின் கை அகற்றப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பான தொடர் நடவடிக்கை என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பணிப்பாளர் மேற்கண்டவாறு கூறினார் இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திலும் அமைச்சு மட்டத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பரிகாரம் வழங்கப்படும் என நான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனத்தை வெளிப்படுத்த தமிழ் தரப்பு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் வெல்பவருடன் சுயாதீனமாக பேசுவதற்கு தமிழர்கள் எந்த ஒரு தரப்பையும் சாராமல் இருப்பது அவசியம் அதற்காக பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தங்கள் ஆதரவனை வழங்க வேண்டும் என சட்டத்தன்னை மணிவண்ணன் கூறியுள்ளார் ஜால் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியுள்ளதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்காது விட்டாலும் ஜாரோ ஒருவர் தென்லங்கையில் வெற்றியிடையேத்தான் போகின்றார்கள் அதை மாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிபூடமேற்ற கொண்டுவர துடித்தார்கள் அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சுமந்திரனும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு சொன்னார்கள் தமிழ் மக்களும் வாக்களித்தார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு தேர்தல்களில் வாக்களித்தார்கள் இதனால் தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே அவர்கள் சொன்ன கட்சி ஆட்சியை கைப்பற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவர்கள் சொன்ன தரப்பு தோல்வியடைந்தது வெற்றியடைந்த போதும் சரி தோல்வியடைந்த போதும் சரி தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை இவ்வாறான நிலையில் எதிர்வெறும் ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் புறக்கணித்தாலும் சரி வாக்களித்தாலும் சரி தென்னிலங்கையில் ஒருவர் ஆட்சிபூடம் ஏறத்தான் போன்றார் எனவே ஜார் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அரசியல் உரிமை தொடர்பாக பேரம் பேசக்கூடியதாக தமிழர் தரப்பு எத்தரப்பையும் சாராது சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்றவர் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் இலங்கை விஜயம் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் இலங்கைக்கு அடுத்த வாரம் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் உள்ளார் எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி வரை இந்தியா இலங்கை பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் எனவும் கூறினார் இந்த விஜயத்தின் போது பொருளாதாரத்தை மூட்டெடுப்பதற்கு அமெரிக்காவினால் வழங்கப்படும் உதவிகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக ராஜாங்க திணைக்களம் கூறியுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள கேப்படை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்